ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை துருவிட்டு அதை ஃப்ரீசரில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக தேங்காய் வந்து நம்ம உடச்சி துருவுனோன்னா ஒரு அரை நாளுக்குள்ளறையே வெளியே வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதை ரொம்ப நாளைக்கு நம்ம எப்படி ஃப்ரீசரில் கெட்டு போகாமல் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காயை நம்ம நல்லா ரெண்டாக உடச்சிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு துருவுற கட்டை வச்சு நல்லா ஃபுல்லாக துருவி எடுத்துக்கணும். அதாவது அந்த ரெண்டு மூடியும் எத்தனை தேங்காய் இருக்கோ நம்ம அத்தனை தேங்காவை ஃபுல்லாக நல்லா பூ பூவாக வர்ற மாதிரி துருவி எடுத்துக்கணும். அந்த துருவின தேங்காவை ஒரு டிஃபன் பாக்ஸ், அதாவது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டப்பா எடுத்து அதில் நம்ம துருவின தேங்காய் எல்லாத்தையும் நல்லா போட்டு கொஞ்சம் அழுத்தி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இருக்கிற எல்லா தேங்காய் பூவையும் அந்த டப்பாவில் போட்டு ஓரளவுக்கு சமன்படுத்தி ஸ்லைட்டாக அழுத்தி விட்டு அதை மூடிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சுருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா செட்டாகவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தேங்காவை உடைச்சோன்னா நம்மளால் ஒரே நாளில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் நியூக்ளியர் ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரே நாள்லலாம் யூஸ் பண்ண முடியாது சின்ன ஃபேமிலி. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம், அது மாதிரி சாட்டர்டே சண்டேயில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதை ஸ்டோர் பண்ணிட்டோன்னா காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் உட்காந்து தேங்காய் துருவிட்டு இருக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ இதை ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் 8 மணி நேரம் கழித்து எடுங்க, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா சின்ன சின்ன க்யூபாக வர அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸ்லேயும் கோடு போட்டு அதை நல்லா அழுத்தி உள்ளே லாஸ்ட் வரைக்கும் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு தரமும் அதை அன்ஃப்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்போது நம்ம வேணுன்ற க்யூப், இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோன்னா க்யூப் க்யூபாக கிடச்சிருங்களா, இந்த க்யூபை வேணும் எத்தனை க்யூப் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். பொரியலுக்கு வேணும்னா 1-2 க்யூப் எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைக்கணும்னாலும் சரி, எடுத்து ஒரு அந்த எத்தனை க்யூப் வேணுமோ அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியே வச்சிட்டிங்கன்னா போதும், அது நல்லா அழகாக பொல பொலன்னு வந்துடும். இதுவும் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு கிடவே கிடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் சாதாரணமாக துருவி வச்சிங்கன்னா கூடமே கெட்டு போயிடும், நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இது கெடாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.